அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் டெல்லிக்கு அதிகாலை அழைத்துச் செல்லப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. பல கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில எந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் என்பது இன்னமும் உறுதியாகல. சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் திரு அசோக் அவருடைய வீடு அலுவலகம், அவருக்கு நெருக்கமானவர்களுடைய வீடு அலுவலகம், திரு அசோக்கிற்கு நெருக்கமானவர்கள் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அந்த அடிப்படையிலான எக்ஸ்டென்ஷனாக இந்த சோதனை அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று விசாரணை நடைபெற்று தற்போது அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கோணம். இன்னொரு கோணம், 2011 to 2015 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போ சில பேரிடம் அவர் பணம் பெற்றுக்கொண்டு பணி நியமனங்கள் செய்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் விசாரிக்கணும் 2 மாதங்களுக்குள்ளாக அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை விசாரணை இருக்குதாங்கிறதும் தெரியல. செய்தியாளர் முருகேசன், இப்போ விசாரணை அப்படிங்கிற அடிப்படையில் அதிகாலை வரைக்கும் நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் வைத்து திரு செந்தில் பாலாஜியை விசாரிப்பதற்கான முகாந்திரம் இருக்கா? வழக்கமாக வந்து அவர்கள் வந்து நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அதிகாரி தான் அழைத்து சென்றார்கள். திடீரென்று தற்போது பார்த்தீங்கன்னா வந்து ஓமந்தர் அதாவது பல்நோக்கு மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா வந்து ஒரு நுங்கம் ஒரு அமைச்சர் என்ற தட்டை கூட போடாமல் வந்து ஒரு முண்டா பணி அணிந்து கொண்டு காரில் வந்து படுத்துக்கொண்ட ஒரு காட்சியை தான் காண முடிந்தது. அவர் வந்து தற்போது வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக அவரை அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த காட்சியை வந்து நம்ம ஒளிப்பதிவு மகேஸ்வரன் காட்டுவார்கள். கட்சி ஏற்கனவே வந்து இந்த பல கருவில் நடந்த ஐடி தோன்றும் போது கட்சி தொடர்ல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் அமைதிப்படுத்தல் சூழ்நிலையில் தற்போது வந்து அலுவலக அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்களை வந்து உடனடியாக வந்து வண்டியை தொடர்ந்து பின்தொடர் வந்த அடிப்படையில் வந்து பல்நோக்கு மருத்துவம் வந்திருக்கும் போது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி காரில் வந்து படுத்து கிடந்தார். அதனால வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து மருத்துவமனை கலந்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இங்கு வந்து ஏற்கனவே அதாவது வழக்கமான நடைமுறை ஒருத்தரை கைது செய்த போது அவருடைய உடல்நிலை பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கிறது. ஆனால் இவர் வந்து எனக்கு நெஞ்சு வலி என்ற அடிப்படையில் வந்து நான் வந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் கூறியதால் வந்து தற்போது வந்து பல்லோக்கு அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய இங்கிருந்து அவருடைய வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அவர் முகத்தை மூடி கையால் மூடி ஏதோ நெஞ்சையும் பிடித்துக்கொண்டு வலிப்பது போன்ற அந்த காட்சிகள் அவர் வந்து அவர் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருக்கோம். காலையிலே வந்து அவர் இருந்த அந்த உடையோடைய அவர் இப்போதும் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. காலையில் அவர் வாக்கிங் சென்று கொண்டிருக்கிற போதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சரின் வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க சோதனை நடத்தினாங்க. அந்த தகவல் கேட்டுதான் அவர் வந்து வாக்கிங்கை பாதியிலேயே முடித்துக்கொண்டு டாக்ஸி பிடித்து தான் திரும்புவதாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் சொன்னார், பேட்டி கொடுத்தார். அந்த கருப்பு உடையுடனே அவர் இப்போது இருப்பதாக அந்த டிராக் ஷூட் கருப்பு டி ஷர்ட்டோடு அவர் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. முகத்தை கையால் மூடிக்கொண்டு நெஞ்சையும் பிடித்துக்கொண்டு நெஞ்சு வலிப்பது போன்ற அவர் உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சத்தமாக ஏதோ ஒலி எழுப்புவது போல கூட நமக்கு அந்த காட்சிகளை பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் திரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு உள்ளே அழைத்துச் செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை நாம பார்க்கிறோம். கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் வீட்டிலிருந்து விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரு செந்தில் பாலாஜி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நுங்கம்பாக்கத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார் என்ற செய்தி வெளியான நிலையில் தற்போது உடல்நலம் குன்றிய நிலையில் திரு செந்தில் பாலாஜி தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்காக அவர் உள்ளே அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சியில் நம்ம பார்க்கிறோம். காலையில் இருந்த அந்த உடையுடனேயே அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியில நம்ம பார்க்கிறோம். வாகனத்தில் இருந்த அவருடைய அந்த அவருடைய உணர்வுகள் அவர் வெளிப்படுத்தினாதான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. நெஞ்சில கை வைத்துக் கொண்டு முகத்தை கையால் மூடிக்கொண்டு நெஞ்சு வலிப்பது போன்று அவர் அந்த அலறல் சப்தத்தை அவர் எழுப்பியதை நம்மளால கேட்க முடிந்தது. தற்போது அவர் மருத்துவமனையில் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியில பார்க்கிறோம். வெளியிலே ஒளிப்பதிவாளர்கள், செய்தியாளர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லோருமே வெளியில் இருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகளும் உள்ளே இருக்கிறது. இந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. மருத்துவமனையில், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போங்க